யஜானனம் பூதகணா திசேவிதம் கபித்தஜம் பூத பரக்ஷாரபக்ஷிதம் உமாசுதம் ஜோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம் அகஜான நபத்மார்க்கம் கஜானனம் அர்னிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே ஏகதந்தம் சதுரஸ்தம் பாஷமங்குஷதாரம் அபயம் ச வரதம் ஹஸ்தே விப்ராணம் மூஷிகத்வஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா முருகா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். வெற்றி பெறுவதற்கு பல வழிகள் இருக்குது. பல வழிகளில் சிறந்த வழியை தேர்ந்தெடுத்தோம். வேகமாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் தெய்வீக வழி மட்டும்தான். ஆமாம், உங்களுடைய எண்ணங்களில் முழுசாக தெய்வீகத்தை புகுத்தும் பொழுது இந்த காரியம் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும். சார், நல்ல வார்த்தை நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம், இது போன்ற அனைத்து விஷயங்களும் கூடி ஆன்மீக தகவலாக உங்களுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி 10 நாள் லெக்சராக நம்ம வந்து வரக்கூடிய 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். மிக பிரம்மாண்டமான இந்த வகுப்புகளில் ஆன்லைன் கிளாஸ் ஜூம் கிளாஸில் நீங்கள் பங்கு பெறணும் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க 7397394829க்கு பதிவு பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வியலில் நீங்கள் பார்க்க முடியும். வேலை, தொழில், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏற்கனவே நம்மளுடைய வகுப்புகளில் இருக்கவங்களுடைய அனுபவம் நீங்கள் அதில் பார்ப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாள் எப்படி இருக்குது, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஆன்மீக தகவல் என்ன, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ். நான் வெளியில் போகும்போது ஒரு காரியம் வந்து எனக்கு பெரிய தடங்கள் இல்லாமல் மன நிம்மதியோடு நடக்கணும், நான் என்ன பண்ணலாம். நான் ஏற்கனவே ஆன்மீகத்தகவலை சொல்லியிருக்கேன், திருப்பியும் ஆன்மீக டிப்ஸில் ஞாபகப்படுத்துறதுக்காக. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ராம 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 ராமங்கிற நாமம், வீட்டுக்குள்ளே வரும்போது ராம 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 ராமங்கிற நாமம், ராம நாமத்தை ஜபித்தா எந்த ஒரு தடங்களும் போயிடும், எந்த ஒரு காரியங்களும் வெற்றியாகும். ஆஞ்சநேயர் பூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பார். இன்றைய தினத்தில் அற்புதமான ராம நாமத்தை நம்ம வந்து சொன்னோம். அயோத்தியில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ராமர் கோயில் வந்து கட்டின்னு இருக்காங்க. அந்த ராமர் கோயில் ராம நாமத்தினால அந்த ஜபம், அந்த ஜபம் வந்து பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பூர்ண சக்தி கொண்டதாக இருந்துட்டுருக்கு. இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 அதி உன்னதமான பலன்கள் நம்மளுக்குள்ளே கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அதைத்தான் ஆஞ்சநேயர் பண்ணுறார். ஆஞ்சநேயர் வந்து ராமநாம தபஸ் பண்ணுறார், சக்ஸஸை கூடி வர. சரி, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனை நடக்கும்போது அவர் போய் சொல்கிறார், சார் என்னோடய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, என் மனைவி கூட எனக்கு பெரிய சண்டையாகிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல, ரொம்ப 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 கூடு ஒரு ஒரு ப்ராப்ளமாக வீட்டிலேருந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது வேலையில் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சுவாமிஜி சொல்கிறார், சரி பேசாமல் நீ ஒரு 4-5 நாள் இங்கே தங்கிட்டு போ அப்படிங்கிறார். ஃபஸ்ட் நாள் ஆச்சு, செகண்ட் நாள் ஆச்சு, தேர்ட் டே ஆச்சு, ஃபோர்த் டே ஆச்சு. ஃபோர்த் டே ஆகும்போது அவர் சொன்னார், ஆமாப்பா கண்டிப்பாக பிரச்சனை உங்க கூட இருந்தால் வரதான் செய்யும், பிகாஸ் நிச்சயமாக இது வந்து கண்டிப்பாக அவங்களா இருக்க முடியும் சண்டை போட்டா, வேற ஒருத்தராக இருந்தானே அவன் கூடவே இருக்க முடியாதுன்னு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க சுவாமிஜி, என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, நீ பண்ணது பூரா தப்பு தான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி நீ எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை முதல்ல உணரணும். நீ எங்கே இருந்த, நீ வந்து இந்த மடத்தில் இருந்த, மடத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காலையில் நீ ஃபஸ்ட் டே பார்த்த, இன்ன நாள் வரைக்கும் என்ன பார்த்தியா, பார்க்கல. முதல்ல உனக்கு இடம் கொடுத்த எனக்கு என்ன வந்து நீ சந்திக்கணும், நன்றி சொல்லணும்னு உனக்கு தெரியல, ஒன்று. ரெண்டாவது பார்த்த அப்படின்னு சொன்னால், இங்கே வேலை செய்கிறவங்கக்கிட்ட, அதாவது இது வந்து ஆசிரமம், இங்கே வந்து கர்ம யோகா, நீ தான் போய் தட்டில் எடுத்து சாப்பாடு எடுத்து நீ தான் சாப்பிடணும். ஆனால் அவங்கக்கிட்ட நீ என்ன பண்ண, எனக்கு சாப்பாடு போட மாட்டிங்களா, அதாக்கும் இதாக்கும், அதில் டேஸ்ட் இல்லை, அப்படி இப்படி இல்லைன்னு நீ சொல்லியிருக்க, உண்டா இல்லையா, இல்லை சாமி நான் அப்படியே எனக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டேன், சொன்னையா இல்லையா, ஆமாம் சொன்ன சாமி. அதுக்கப்புறம் கர்ம யோகா, நீ தான் உன்னுடைய தட்டை வந்து கழுவி வைக்கணும், ஆனால் நீ அதை பண்ணனியா, இல்லை பண்ணலை. உன்னுடைய கிளாத்ஸை நீ தான் வந்து துவைச்சி வைக்கணும், ஆனால் அதுவே நீ பாரு என்ன பண்ணியிருக்க, உன்னுடைய பேக்கில் போட்டு போட்டு வச்சுக்கிட்ட, 4 நாள் தான் சொல்லிட்டு நீ அப்படியே வச்சுட்ட, ஏன்னா உங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது தவறு இல்லையா, அன்னன்னைக்கு குளோத்ஸ் அன்னன்னைக்கு நீங்கள் பண்ணிக்க வேண்டாமா, உன் வேலையை நீ பார்த்துக்க வேண்டாமா இல்லையா, ஆமாம் சாமி அதுவும் தப்பு பண்ணிட்டேன். அப்போது எப்படி அந்த மூட்டையில் வந்து நீ வந்து அழுக்க சேர்த்து வச்சியோ, அதே போன்று இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களில் நீ வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன் மனதை மாற்றும், உன் மனதில் இருக்கக்கூடிய பிரிஸ்கை குறைச்சிரும். முடிந்த வரைக்கும் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், இந்த ஆசிரமத்தில் யாராவது சப்தமாக டிவி வைப்பாளா, ஆனால் வச்ச பார்த்தியா நீ, இதுதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உன் கூட சேர்ந்து மற்றவங்களும் வந்து அதை கற்றுப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீ மாற்றிப்பார்,
உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அவங்களுக்கு பிடித்த மாதிரி மாறிப்பார், அவங்க சொன்ன குறைகளை சரி பண்ணிப்பார், நீ பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னார். இது உனக்கு மட்டும் இல்லை, அவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போனார். சாமிஜி சொன்னாரே நம்ம பண்ணி பார்க்கலாம். அவங்க சொன்ன மாதிரியே சின்ன சின்ன குறைகளை வந்து மாற்றி பார்த்தார். பியூட்டிஃபுல்லான லைஃப், ரொம்ப சந்தோஷமான விஷயம், என்னோடய வீட்டுக்காட்ட பெரிய மாற்றம் தருதுன்னு அந்த அம்மா சொன்ன உடனே அவர்கள் இவர்கள் தெரிந்த மாதிரி அவங்களும் சில மாற்றங்களை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தம்பதியோடு வந்து சுவாமிஜிட்டு சொன்னாங்க, சுவாமி நீங்கள் சொன்ன சின்ன சின்ன குறைகள், இந்த குறைகளை நான் மாற்றிக்கிட்டேன், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தது. குறைகளை மற்றவர்கள் சொல்லும்போது எல்லா நேரங்களும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த குறைகளை மாற்றி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 28/7/2021 ஸ்ரீபுரோ வருஷம் ஆடி மாதம் 12 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, மதியம் 2:28 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி பஞ்சமி, நாள் முழுதும் சந்திராஷ்டம நட்சத்திரம். ஆயில்யம் மகம், கடகம் சிம்மம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. நீங்கள் மத்தியானம் வரைக்கும் பூரட்டாத நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் பஞ்சமியும் சேர்ந்துருக்கு, ரொம்ப விசேஷகரமான நாள் இந்த நாள் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமான நாளாக இருந்துருக்கு. இந்த பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நல்ல நாள் கிடைக்கும்போது நல்ல விஷயங்களை நோக்கி நம்மளுடைய தபஸ், நம்மளுடைய வேண்டுதல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கும், நண்பர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். வயசானவாளை ரொம்ப கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு உண்டான வாழ்க்கை உண்மைதான், இருந்தாலும் பிறர் அதில் என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் நம்ம கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய லைஃப்பை நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க. சண்டை சச்சரவே இனிமேல் வேண்டாம் சார், யதார்த்தமாக பேசி சிரிச்சுன்னு நம்ம லைஃப் ஓட்டுனாலே நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு உண்டான ஆன்மீகமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தேவி மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, வைராக்கியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், முன்னாடி கிண்டல் கேலி பேசினவா, முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். கேடு படித்தவா, எஸ்ஏபி படித்தவங்க, அதே சமயம் டெக்னிக்கலான நிறைய விஷயங்கள்லாம் படித்தவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஐடி சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றம் கிடைக்கும், ஊர் மாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு ஊர் மாற்றமும் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இருந்த பிரச்சனைகளும் தீரும், வீட்டில் இருந்த பிரச்சனைகளும் தீரும், வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைத்துக்கொள்வது நல்ல பலன்களும் கூடி வரும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, யதார்த்த கவலைகள், சின்ன சின்ன விஷயங்களை நோக்கி நம்மளுடைய கவலைகள் இருக்கும்போது அது மாறணும், மாறும், அந்த சிந்தனைகளை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஏற்பட்ட மன சங்கடங்கள் இனிமேல் நடக்கப்படாதுன்னு பிஸ்னஸ்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, வேலையிலையும் சரி எதிர்பார்த்துட்டுருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். மேலே படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியும்னு சொல்லுவா. இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தனால் தேதி பிறந்தனால் கொண்டாடுவா, விசேஷ நாட்கள் கொண்டாடுறவாளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கவா, சின்ன சின்ன முடிவுகள் ஏதேனும் இருந்தால் ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். புனர்பூசம், பூச நட்சத்திரத்துக்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய புஸ்தகம் வாங்க, அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அழகாக பார்த்து கிரகிச்சென்று அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்கும்பொழுது பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கோம், வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள், திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். வெற்றியான காரியங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். பூரம் உத்தர நட்சத்திரத்துக்கு, மக நட்சத்திரத்தில் இருக்கிறவ இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், முக்கிய முடிவுகளை மாற்றி அமைச்சுக்கணும். இந்த தினத்தில் தெய்வநாமத்தை சொல்லிக்கிறது, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருது நல்ல பலன்களை கொடுக்கும். வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது, ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயா மறந்து வச்சிடப்படாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிற பலவர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே,
கன்னிராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தவருக்கு நல்ல காரியம், நல்ல செய்திகள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியத்தை நம்ம வந்து பார்க்காம செயல்பட்டுட்டே இருப்போம். வேகமாக நம்ம ஒவ்வொரு வேலைகளாக பார்த்துட்டு போய் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பெற்ற தாய் தந்தை என்ன விரும்புகிறாங்களோ அதை அத்தனையும் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருந்துகிட்ருக்கும். படிப்பு விஷயங்களில் நீங்கள் காட்டக்கூடிய கவனம் இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களை, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக நிறையா காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வீட்டில் காலை வேலைகளில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். பிடிவாத குணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்கள்லாம் என்னால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடலாம், தப்பே கிடையாது. மற்றவா எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு கடைசியில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதில் கெட்ட பேர் வரத்தை விட நல்ல காரியங்கள் செய்து நல்ல பெயர்கள் பெறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகோர வீரபத்திர சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் மற்றவா சொல்கிறத நான் அப்படியே நம்புகிறேன், நம்பவே கூடாது. நல்ல காரியம் அரசாங்கம் சொன்ன எல்லா விஷயங்களும் கடைபிடிக்கிறது நல்லது. சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இது கெட்ட பழக்கம், அதை மற்றவாளுக்கும் பழக்கி விட்ருவோம். அந்த மாதிரி பழக்கத்தை மற்றவங்க சொல்லும்போது கெட்ட வழிகளுக்கு போகிறதாலவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்கள்ட்ட நீங்கள் பேசும்போது நிறையா நல்ல காரியங்கள் கற்றுக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதியாக இருந்துருக்கும். வீடு, இடம், பொருள் வாங்கும்பொழுது பிற சொல்கிறத அப்படியே நம்பாதீங்க. அதை ஒன்றுக்கு இரண்டு முறை அதை நீங்கள் பார்த்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை நம்ம அவங்கக்கிட்ட சரியான நபர்கிட்ட தான் நம்ம அணுகிறமானு ஒன்றுக்கு யோசிச்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதற்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, பல காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். சின்ன காரியங்களில் கோவித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். திருமண காரியங்கள் நீங்கள் நிச்சயமாக எடுத்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கூடக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப நாளாக தடைபட்டிருந்த விஷயங்கள்லாம் மாற்றங்களை நோக்கி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக நடக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, நல்ல நட்சத்திரங்கள் கூடி வரங்காட்டி இன்றைக்கி காரியங்கள்லாம் கொஞ்சம் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி தோல்வியாக இருக்கும்ல, அது இப்போ எடுத்து நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தூர பிரயாணம், சிறு பிரயாணம், இது போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே மாதிரி எந்த பொருளை வச்சுக்கணும், எந்த பொருளை வச்சுக்கப்படாது, யார்கிட்ட எதை பேசணும், எதை பேசப்படாதுங்கிறது முந்தி இல்லாமல் இப்போ யதார்த்தமாக ரொம்ப அழகாக உங்களுக்கு புரிய வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சில காரியத்தை பகிர்ந்து பேர் இப்போ இனிமேல் பகிர்ந்துக்கவும் மாட்டேன். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இதெல்லாம் பகிர்ந்தங்காட்டி இப்படியெல்லாம் பேசினங்காட்டி நம்ம இருக்கக்கூடிய யதார்த்தத்தை அவர்கள் தொழிலுக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் புரிய வர முடியுது. இன்றைய தினத்தில் மகரராசி என்பர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். அருகில் இருக்கிறவங்க சில நேரம் இவாளைக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டுருப்பா, ஆனால் நம்மளுக்கு தான் நம்மளுடைய விஷயங்கள் என்னங்கிறது தெரியும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா பூரட்டாத நட்சத்திரத்தில், ஏன்னா சுய நட்சத்திரம்னு சொல்லுவாள், ஒரு சில காரியம் சக்ஸஸ் ஆகும், ஒரு சில காரியங்கள் பல யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டேன்னா பல காரியங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவை டக்குன்னு பயன்படுத்துறத விட ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்கள் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடாமுயற்சி பண்ணி பழைய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஒரு சில காரியம் நடக்கும், ஒரு சில காரியம் நடக்காது, பெருசாக எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம இதுக்கு விதை போட்டாச்சு, நிச்சயம் இது ஒரு நாள் பெரிய மரமாகவோ பெரிய செடியாகவோ வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதையும் பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க, நிச்சயம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
தாய் தந்தருடைய பேச்சு உங்களுக்கு ஒரு பெரிய தெய்வ வாக்காக மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிகளுக்கு உண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இது தாந்திரீக பிராயஸ்தம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி, வரக்கூடிய 3ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு வேதாந்த வகுப்பு. இந்த வேதாந்த வகுப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே என் மனசு வந்து சோர்வான நிலையிலே இருக்குது, நான் தோற்றுவேணும் அப்படிங்கிற பயம் இருக்குது. வெற்றி பெறுவனா, எந்த வழி எடுத்துட்டால் எனக்கு சிறந்ததாக இருந்துருக்கும், யார் எனக்கு துணை இருக்கா, இது போன்ற பல்வேறு குழப்பம், பல்வேறு யோசனை. வேலையில் இருந்தால் வேலை பிரச்சனை, படிப்பில் இருந்தால் படிப்பு பிரச்சனை, சொந்த தொழில் இருந்தால் தொழிலில் பிரச்சனை, கடன் சம்மந்தமான பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பிரச்சனையே இல்லாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும், இதை பற்றிய ஒரு அற்புதமான வேதாந்த வகுப்பு. இந்த வேதாந்த வகுப்பு நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 10 நாள் லெக்சர், இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும். 7397394829 இதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பாக மாறும். வேதாந்தம் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்போவுமே எனக்கு வந்து சில காரியங்கள்லாம் நல்ல விஷயம் நடக்கிறதில்லைன்னு சொல்கிறவங்களை கொஞ்சம் ரொம்ப கவனித்து பாருங்களேன். முடிந்த வரைக்கும் அவங்களுடைய பேச்சில் சோர்வுகள் தெரியும். அடுத்தது பார்த்துட்டுனா, எப்போ பார்த்துட்டு இல்லைனாலும் ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட பேசினாலும் மற்றவங்களை பற்றி யதார்த்தமாக பேசின்னு இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாத காரியத்தை பற்றி இல்லாமல் யூஸ்லெஸ்ஸான விஷயங்கள்லாம் நிறையா யோசித்து பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துட்டுருக்கும். இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம பேசும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா அதோட அதிர்வு அலைகள் நம்மளை சுற்றியிலும் இருந்துட்டு இருந்ததுன்னா நம்மளையும் அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளுக்கு கொண்டு வந்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி பேசுங்க. இது தேவையில்லை அப்படிங்கிறத யோசித்து அந்த காரியத்தை வந்து வீட்டில் பயன்படுத்துங்க. நல்ல விஷயத்தை நோக்கி பேசுங்கள், நல்ல காரியத்தை நோக்கி பேசுங்கள், நல்லதை நோக்கி பேசுங்கள், நல்லவர்களை பற்றி பேசுங்கள், தெய்வீகத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய அதிர்வலைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அவர்களுக்கும் இது வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் தியானம், யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய விஷயங்கள் நம்மளே அழகாக ஒழுங்குபடுத்த, சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பக்தி தெய்வீகத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மட்டும் உகந்தது கிடையாது. நம்ம செய்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஆத்ம நிம்மதியும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய வைப்ரேஷனும் மற்றவர்களையும் சேர்த்து அதை அழகான ஒருங்கிணைப்பாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம சித்தர், ஞான, யோகி, ரிஷிகள்லாம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற விஷயங்களில் நம்ம எடுத்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம அடியெடுத்து வைப்போம். எப்பெல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ராமநாமத்தை சொல்லி பாருங்கள். எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பிடித்தமான இஷ்டமான தெய்வ நாமத்தை சொல்லி பாருங்கள். நாமத்தில் இருக்கும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வார்த்தை, இது வார்த்தை அல்ல, அந்த வார்த்தையை திருப்பி 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 சொல்லும்பொழுது அது மந்திர சக்தியாக, மந்திர பிளம்பாக, மந்திரமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, ஒரு எழுத்து தான். அந்த எழுத்தை நீங்கள் திருப்பி 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 சொல்லும்பொழுது அந்த எழுத்துக்கு சக்தியை நீங்கள் ஊட்டுறீங்க, அந்த எழுத்துக்கு பலத்தை கொடுக்குறீங்க, அந்த எழுத்துக்கு உருவத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி ஏற்பட்டது தான் அற்புதமான சுபமான மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மந்திர சொல் உங்கள் வாழ்க்கையை பெரிய மாற்றமாகக்கூடிய சொல்லாக மாறும். மந்திர சொல் உங்கள் வாழ்க்கையை பெரிய முன்னேற்றமாக மாற்றும். இது போன்ற மந்திர சொல் உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த அற்புதமான விஷயங்கள்ல நம்ம பார்த்துருந்தோம். இந்த காற்றில் ஏராளமான மந்திரங்கள் இருக்குது, இந்த காற்றில் ஏராளமான குட் வைப்ரேஷன் இருக்குது. இதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோடய ஃப்ரீக்குவென்சியை நான் எப்படி செட் பண்ணணும், ராமநாமத்தை சொல்லுங்கள், தெய்வ நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு இஷ்டமான சுவாமியினுடைய நாமத்தை சொல்லுங்கள். நாமத்தில் இருக்கும் பலன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய பலனாக மாறும். மந்திர சொல் வாழ்க்கையை மாற்றும் சொல்லாக மாறும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை வரக்கூடிய 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய வேதாந்த வகுப்பு மந்திர சொல், இது உங்களுக்கு ஒரு பெரிய வகுப்பாக மாறும். 10 நாள் ஜூம் கிளாஸ் வகுப்பு. இந்த லெக்சரை நீங்கள் கேட்கும் பொழுது ஆன்மீக தகவல் உங்களுக்குண்டான விஷயத்தை நீங்கள் மெருகேற்றும். உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அதை பற்றி இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களையவே நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. மீண்டும்
நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.